Hi friends, welcome back to Begain Secrets. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா போகியின் பொங்கலுக்கு முன் கொண்டாடப்படுகிறது. பலரும் அறியாத அதன் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். போகி பண்டிகை தான் பொங்கல் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இருக்கிறது. இது தமிழகத்தின் மிக முக்கியமான கொண்டாட்டமாகும். இது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பரவலாக கொண்டாடப்படுகிறது. போகி என்பது நமது எதிர்மறைகளை நெருப்பால் சுத்தப்படுத்தி புதிய நேர்மறையை ஏற்றுக்கொள்ளும் நேரமாகும். நம்மையும் சமுதாயத்தையும் மாற்றுவதற்கான உண்மையான முயற்சிகளை நாம் செய்ய தொடங்கும் போதுதான் நாம் வாழ தொடங்குகிறோம். எனவே இந்த நாளில் நாம் பழைய அனைத்தையும் எரித்து புதியதை பெறுகிறோம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளான போகி பண்டிகை தைப்பொங்கலுக்கு முன்னதாக போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் 4 நாட்கள் சங்கராந்தி பண்டிகையின் முதல் நாள் போகியாகும். இந்த போகி பண்டிகை ஜனவரி 14 சனிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் சேமிக்கப்பட்ட குப்பைகளை மக்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் வீடுகள் வசந்த காலத்தால் சுத்தம் செய்யப்பட்டு வெள்ளையடிக்கப்பட்டு சாமந்தி பூக்கள் மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. வீட்டின் வாசலில் கோலம் போடப்படுகிறது. இந்த நாளில் அரிசி, கரும்பு மற்றும் மஞ்சள் கொண்டு உணவு தயாரிக்கப்படுகிறது. அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் கலப்பை உள்ளிட்ட கருவிகளில் குங்குமம், சந்தனம் பூசி பூமிக்கு சமர்ப்பித்து முதல் நெல் அறுப்பது இந்த நாளில்தான். போகி என்பது பசுவின் சாணம், பின்னாக்கு மற்றும் மரக்கட்டைகள் மற்றும் பழைய குப்பைகள் அனைத்தையும் நெருப்பில் வீசும் ஒரு நடைமுறையாகும். துடைப்பம் உட்பட அனைத்து வீட்டு குப்பைகளும் தீயை சூற்றி மந்திர உச்சரிப்புகள் மற்றும் பிரதாசினங்களுடன் நெருப்பில் வீசப்படுகின்றன. புனித நீராடலுக்கு பிறகு பெண்கள் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிவார்கள். பொங்கல் பானை பூக்கள் மற்றும் மா இலைகள் மற்றும் எறும்புகளின் கொம்புகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வர்ணம் பூசப்பட்ட களிமண் பானைகள் வர்ணம் பூசப்பட்டு அலங்கரிக்கப்படும் ஒரு சடங்கு. புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி மற்றும் பழங்கள் மற்றும் சிறிது பணத்தை வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் போகி பல்லு தயாரிக்கப்படுகிறது. ரங்கோலி போட்டி, காத்தாடி பறத்தல், சேவல் சண்டை மற்றும் காளை சண்டை போன்ற சில கிராமிய விளையாட்டுகளுக்கான நேரமும் இதுதான். பூஜைகளுக்கு பிறகு போலி, அதாவது பருப்பு அல்லது வெள்ளத்துடன் தயாரிக்கப்பட்ட தேங்காய் பலகாரம், அதுதான் போலி. இந்த பிரசாதம் கடவுளுக்கு வைக்கப்படுகிறது. பின்னர் வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தேவையற்ற குப்பைகளையும் எரிக்க ஒரு பெரிய நெருப்பு உருவாக்கப்படுகிறது. வாழை இலையில் பரிமாறப்படும் மிகவும் சுவையான மற்றும் வளமான உணவு தயாரிக்கப்படுகிறது. இதில் பச்சடி, பருப்பு, கூட்டு, பொரியல், வறுவல், அப்பளம், வடை, பாயாசம், போலி, சாதம், சாம்பார், ரசம் தயிர் போன்றவை அடங்கும். இந்திர தேவனுக்காக கொண்டாடப்படும் போகி என்பது செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்ப்பதற்காக நல்ல அறுவடைக்கான விவசாயிகள் அவரை வழிபடும் நாளாகும். போகி பண்டிகையானது குப்பைகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக ஆறுதல் மற்றும் செழிப்பை நமது அடுப்புகளிலும் இதயங்களிலும் கொண்டு வரும் முக்கிய நோக்கத்துடன் கொண்டாடப்படுகிறது. போகி என்பது தெய்வீகத்திலிருந்து நமக்கு போகம், அதாவது பொருள் மற்றும் ஆன்மீக செல்வம் கிடைக்கும் நாள் மற்றும் போகி அதை வழங்கும் நாள். மற்றொரு புராண கதையின்படி போகி பண்டிகை நம் வாழ்வில் இந்திரன், மழை மற்றும் இடியுடன் கூடிய கடவுள், அவர் அருளும் பிரசன்னத்தையும் கொண்டாடுகிறோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.